இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நாய் வளர்க்கணும்னு ஆசை வரும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS with MOGI. இன்னைக்கு நாம ஒரு தமிழ் ஃபீல் குட் மூவியா ரிலீஸ் ஆகியிருக்க ஓ மை டாக் அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு சரோவ் சண்முகம் அவர்கள். அண்ட் இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க அருண் விஜய் அவர்கள், அர்ணவ் விஜய், அதாவது நம்ம அருண் விஜயோட மகன் நடிச்சிருக்காரு. புது குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் விஜயகுமார் நடிச்சிருக்காரு, மஹிமா, அப்புறம் வினய் ராய் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நம்ம சூர்யா ஜோதியில், அதாவது 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் கரண்டாக இப்போ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிற முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஓ மை டாக் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினய் வந்து தொடர்ந்து நாய்கள் வந்து பங்கேற்கிற போட்டிகளை ஜெயிச்சுட்டு வர்றாரு. அதாவது 6 தடவை ஜெயிச்சுட்டு வர்றாரு. 6 தடவை ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முடிச்சுட்டு வரும்போது பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாக் வந்து குட்டி போடுது. அதில் குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மட்டும் பிளைண்டாக இருக்குது. ஸோ அந்த பிளைண்டாக இருக்க குட்டி வந்து கொல்ல சொல்லிடுறாரு. ஆனால் இங்கே கொண்டு போகிறவங்க வந்து அந்த டாகை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த டாக் மிஸ் ஆன டாக் வந்து என்ன ஆகுது பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன், அதாவது அர்ணவ் விஜய்கிட்ட வந்து சேர்ந்துடுது. ஸோ அர்ணவ் விஜயோட சேர்ந்து பழகி ஒரு வழியாக மிங்கிள் ஆகிடுது. வீட்டுக்கு தெரியாமல் அவர் வளர்க்குறாரு, ஒரு கடத்தில் தெரிய வருது. ஸோ 3 தலைமுறைகள், அதாவது விஜயகுமார், அருண் விஜய், அப்புறம் வந்து தன்னுடைய மகன், இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த காம்படிஷனுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இவங்க கடைசியில் அந்த காம்படிஷனில் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையோட தான் இந்த படம் நகருது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக பார்க்கக்கூடிய வகையில் தான் இந்த படத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எண்ணிக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு வால்ட் டிஸ்னி மூவி பார்க்குற ஃபீல் தான் இருந்தது. நீங்கள் ஒரு உங்கள் குழந்தைங்களை கூட்டு வந்து ஒரு டிஸ்னி மூவிலாம் பார்த்தினா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவி தான் ஃபீல் கொடுக்குது. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் மூவியாக வந்திருக்கு, அதாவது மாஸ் மசாலா மூவியாக வந்திருக்கு. அதை விட்டலாம் ஒரே ரத்தம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ கன் ஃபைட் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி தமிழில் இப்போ இறங்கியிருக்கு. ஸோ இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல என்கேஜான ஸ்க்ரீன் பிளே. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷனே 2 ஹவர்ஸ் தான். அந்த 2 ஹவர்ஸ்க்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாமே சிறப்பாக காமிச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான எலிமெண்ட்ஸ் படத்தில் நிறையவே இருக்குது. முக்கியமாக அந்த டாகுக்கும், அதாவது ஒரு பெட்டுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பந்தம், அது எப்படின்னு ரொம்ப அழகாகவே விவரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதை வச்சு வர நிறைய ஃபீல் குட் சீக்வன்ஸ், அதாவது தன் தலைமுறையே திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு இந்த டாக் உண்டுபடுத்திருக்கிற சில விஷயங்கள், அதெல்லாம் வந்து பார்க்கும்போது படத்தில் ரொம்பவே நல்லா எமோஷனல் டச்சிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து படங்கள், இந்த படங்களோட டெம்ப்ளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம டிஸ்னி மூவியில் பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் தான் இது வந்து ஒரு தமிழ் டிஸ்னி மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இந்த டாக் மூலயமா எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அதாவது தன்னுடைய தப்புகளில் திருத்தி இந்த ஒரு டாக் கற்றுக் கொடுக்குற பாடம், அதனால் அவங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சிக்கல்கள்லாம் எப்படிலாம் சால்வ் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான டெம்ப்ளேட் நிறையா பார்த்துருப்போம். இருந்தாலும் தமிழுக்கு இது கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்கும், அது அப்படி தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சுட்டி குழந்தை இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான பட வகையில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக அமையும் அப்படின்றதுல டவுட் இல்லை. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2D என்டர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த சூரியன் நடிக்கிற தவிர்த்து மற்ற படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கும். எப்படி பசங்க படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் இருக்கும். அதுக்கேற்ற உண்டான லொக்கேஷன்ஸும் அமைஞ்சிருக்கு படத்தில். அதாவது இந்த மாதிரியான ஃபீல் குட் மூவிக்கு உண்டான, அதாவது மலை பிரதேசங்கள் தான் படத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் வைஸாக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோபிநாத்தருடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே இந்த படத்துக்கு கூடுதல் பலம் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக் வந்து துள்ளி ஓடுற அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாதிரி டாக் வந்து மோப்பம் பண்ணி கொண்டு போகிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஊட்டி மலைப்பகுதியெலாம் எப்படி இருக்கும், ரொம்ப கூலாக ப்ரீஸாக இருக்கும். ஸோ படம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி ஒரு ப்ரீஸான ஃபீலில் பார்க்குற லெவலுக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்த இந்த படத்துக்கு எடிட்டிங்கும் சரி, அதுக்கான அந்த ஸ்லோ மோஷன் எடிட்டிங், அதாவது அழகான ஸ்லோ மோஷன் எடிட்டிங் அப்படி தான் சொல்லணும். முன்னாடினா ஸ்லோ மோஷன் அப்படின்னாவே ஒரு மாஸ் ஹீரோ வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்லோ மோஷன் வந்து ரொம்ப அழகாக டெப்த்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அழகான பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. அதுக்கேற்ற எடிட்டிங் பக்காவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நிவாஸ் கே பிரசன்னா அவர்களுடைய இசை வந்து இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படி தான் சொல்லணும். பொதுவாகவே டிஸ்னி மூவியில் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படத்தில் அந்த ஆரம்பத்துலேருந்து என்ன வரைக்கும் அவர் மியூசிக் தான் நிறைய இடங்களில் பேசிகிட்டே இருக்குது. முக்கியமாக கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு போராட்ட காலமாக இருக்கும். அந்த போராட்ட காலத்தில் ரொம்ப மியூசிக் சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பாடலும் சரி, குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான பாடலாம் அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி கிளைமேக்ஸில் வர அந்த பாடலும் சரி ரொம்பவே இந்த படத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ணவ் விஜய் அவர் வந்து இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் வைக்காரு. அவரோட சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே ரசிக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. நல்லாவே நடிச்சிருக்காரு. கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் தயங்கி நடிச்சிருக்காரு. அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஃபோக்கஸ் ஆகிற இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடிச்சிருக்காரு. பட் அதுக்கேற்ற மாதிரி மற்ற சீக்வன்ஸ், அதாவது அடுத்த சீக்வன்ஸ் வந்து அதை அதை மாற்றி விட்டுறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் லிப்ஸிங்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஷாட்டுக்கு போயிருப்பாங்க. அதாவது லிப்ஸிங்க்கு எல்லா இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லாங் ஷாட் போயிட்டு அவரோட வாய்ஸை வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. ஸோ அதை தாண்டி இவரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்பா பேரை கொஞ்சம் காப்பாற்றிருக்காரு. எப்படி தன்னுடைய அப்பா பேர் அதாவது விஜயகுமாரோட அப்பா பேரை வந்து நம்ம அருண் விஜய் காப்பாற்றினாரோ அதே மாதிரி இவரும் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அருண் விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு மேஜர் ரோல் தான் பண்ணியிருக்காரு. பட் நாட் லைக் அ இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த 3 தலைமுறையை காட்டணும் அப்படின்றக்காக தான் இந்த 3 கேரக்டர் உள்ளே கொண்டு வந்தது. ஸோ அது ரியாலிட்டியாக இருக்கனால ஸோ அவங்க 3 பேர் உள்ளே வச்சு இப்போ படத்தில் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து அவர் ஒரு பெரிய விஷயம் அப்படி வச்சு படம் பார்க்க வேணாம். ஏன்னா அருண் விஜய் இதில் வந்து தேவையான அளவுக்கு நல்லா நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்பா கேரக்டரில் சரி நல்லா நடிச்சு கொடுத்தாரு. அதுவும் அந்த பாண்டிங் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ எல்லாத்துக்கும் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி எல்லா சைடிலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமாக இவங்க 3 பேருக்குமே அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தாத்தாவும் சரி ஒரு அப்பாவும் சரி இவங்க 2 பேருக்குமே அந்த உண்டான அந்த கெமிஸ்ட்ரி அதாவது இவரோட அப்பாவும் இந்த குழந்தை வந்து அவரோட அப்பாவும் பார்த்து அந்த வர கெமிஸ்ட்ரிஸ்லாம் ரொம்பவே சில டைம்ஸில் வந்து கண்கலங்க வைக்கிறலாம் இருக்குது இந்த சீக்வன்ஸ் அமைது. மஹிமா இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் வயசான ரோலுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு மேக்கப் ஒட்டலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் மேக்கப்பில் கொஞ்சம் கவனம் செய்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அவங்கள பார்த்தா கொஞ்சம் சின்ன பொண்ணு ஃபீல் தான் வருது. ஸோ அவங்கள வந்து ஒரு அம்மாவாக கேரக்டரை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஆப்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வினய் அவர்கள் நடிச்சிருக்காரு. வினய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமிக்கல் ரோலான ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு. காமிக்கலில் நிறையா அதாவது டிஸ்னி மூவிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மூவிஸ் அதுவும் டாக் மூவிலாம் நிறையா இருக்குது. ஸோ ஒரு பெரிய கோட்லாம் போட்டுட்டு ஒரு ஜமீன்தார் மாதிரி வரதில் அந்த மாதிரியான வில்லன் ரோலாக அந்த படத்தில் வச்சுருக்காரு. ஸோ அவரோட சேட்டைகள் வில்லன் ரோலும் சரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதாவது பெரிய வில்லன் இந்த மாதிரி வில்லன் அந்த மாதிரி வில்லன் அப்படிலாம் வில்லன் அவ்வளோதான். ஸோ இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த இன்புட்டாக ரொம்பவே கொடுத்துருக்காரு. அதுமாதிரி அழகையாகிற ரெண்டு பேரும் சரி அவங்களும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். படத்தில் நிறைய எமோஷன் சீக்வன்ஸ் இருக்குது, நிறைய காமெடி சீக்வன்ஸ் இருக்குது, அந்த கிட்ஸுக்கு உண்டான சீக்வன்ஸ் இருக்குது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த படத்தில் மைனஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதைகள் வந்து பார்த்து பழகின ஒரு கதை தான். அதாவது முக்கியமாக டிஸ்னி லவர்ஸ்லாம் வந்து பார்த்து பழகின ஒரு கதை. ஸோ இது வந்து இதுதான் பார்த்துட்டோமே இது ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லையே அப்படின்ற மாதிரி தான் டிஸ்னி படங்களை பார்த்தவங்களுக்கு தோணும். மற்றபடி இதில் வந்து பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் வேறு எதுவும் எலிமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இது வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீல் குட் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம்னா நாய்க்கு வந்து அந்த பிளைண்டு அதுதான் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதுதான் இந்த படத்தோடைய ஒரு ட்விஸ்டான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீக்கெண்டுக்கு ஒரு ஜாலியான ஃபன்னான அதுவும் கிட்ஸுக்கு பிடிச்சமான படம் இந்த ஓ மை டாக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஓகே மக்களே, என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்புறேன். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.